Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம மண்டல ஆர்ட்டோட பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 1, பார்ட் 2 ல வந்து இதோட காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். இதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மண்டல ஆர்ட்டோட யூசஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன? கிளாத்ஸோட பேட்டர்ன்ஸ். நிறைய கிளாத்ஸோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே மண்டல ஆர்ட்டோட பேசிக்ஸ் டிசைன்ஸ்ஸ தான் மேட் பண்றாங்க. செகண்ட் வந்து மெஹந்தி டிசைன்ஸ். தேர்ட் அண்ட் ஃபைனல் வந்து டோர் அண்ட் விண்டோஸில் உள்ள பேட்டர்ன்ஸ். நிறைய வீட்டில் உள்ள டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே இந்த மண்டல ஆர்ட்டோட பேசிக்ஸ் டிசைன்ஸ் வச்சு தான் மேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மண்டல ஆர்ட்க்கு தேவையான திங்ஸ் வந்து பென்சில், எரேசர், ஒரு ஸ்கேல், நார்மலான ஸ்டிக் பண்ண தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுனால ஸ்டிக் பண்ண வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம ஃபைன் ரைட்டர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்கேல் எடுத்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க. பென்சில்ஸ் வந்து ரொம்ப லைட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். நம்ம லைன் ட்ரா பண்ணுறது எதுக்குன்னா கைட்லைன்ஸ்க்காக தான். இப்போ வந்து நம்ம வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ்க்கு வந்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கொயர் லைன்ஸ் வந்து இங்கே ட்ரா பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் உள்ளது பார்க்கலாம், பெட்டல் ஆக்கஸ். இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான ஒரு டிசைன். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கை வந்து நடுங்கிற மாதிரி தான் இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். செகண்ட் பேசிக் டிசைன் பெட்டல்ஸ். இதுவும் ரொம்ப பேசிக்கான டிசைன்ஸ் தான். நம்ம ரங்கோலி ட்ரா பண்ணுவோம் இல்லையா, அதில் கூட இந்த டிசைன்ஸ்லாம் வந்திருக்கும். இது வந்து ப்ராடாகவும் இருக்கும், அடுத்து தின்னாகவும் இருக்கும். தேர்ட் பேசிக் டிசைன் பாயிண்டட் பெட்டல்ஸ். இதுவும் சேம் பெட்டல்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே வந்து ரொம்ப ஊசியாக இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர்த் பேசிக் டிசைன் ட்ராப் பெட்டல்ஸ். இந்த டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய சாரீஸ், நிறைய கிளாத்ஸ்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபிஃப்த் பேசிக் டிசைன் லைன்ஸ். இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் பேசிக் டிசைன்ஸ். அதாவது 2 லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த டிசைன்ஸில். சிக்ஸ்த் பேசிக் டிசைன் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ். இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா லைன்ஸ், அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து டாட்ஸ் வந்து இருக்கும். செவன்த் பேசிக் டிசைன் லாங் பெட்டல்ஸ். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பெட்டல் ஆக்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் லைட்டாக வந்து இது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கும். 8th டாட் அண்ட் சர்க்கிள்ஸ். இதில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும், சென்டரில் வந்து ஒரு டாட் இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி கம்ப்ளீட் எண்டுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 9th ட்ரையாங்கிள்ஸ். இது வந்து சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ட்ரையாங்கிள், சென்டர் இன்பிட்வீன் வந்து டாட்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம மோஸ்ட்லி பார்ட் 1 வந்து ரொம்ப பேசிக்ஸான டிசைன்ஸ் மட்டும் தான் பார்ப்போம், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போல. 10th வந்து ஸ்பைரல்ஸ். இதுவும் ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் தான். 11th லீவ்ஸ். லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலோட லைன்ஸ் எல்லாமே ரொம்ப அவ்வளோ கேப் விட்டு வராது, ரொம்ப மைன்யூட்டாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும்.
நீங்கள் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாயிரும். ட்வெல்த் பாயிண்டட் லீவ்ஸ், இது வந்து சேம் லீஃப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சென்டரில் உள்ள லைன்ஸ் வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கும், இந்த சைடில் உள்ளது வந்து டவுன் அண்ட் அப்பாக இருக்கும். அவ்வளோதான், 12 பேசிக் டிசைன்ஸும் முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து இது வெல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்ட் டூவில் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸ்லாம் சொல்லித்தரேன். அதுக்கடுத்து நம்ம ஃபுல் மண்டேலா ஆர்ட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.